முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போனேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுற ஒரு டாப் லெவல் எக்ஸாம்னே வந்து சொல்லலாம், சரிங்களா? இந்த எக்ஸாம் பேர் என்னன்னு பார்த்தோம்னா NCHM JEE, அதாவது வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எப்படி வந்து JEE மெயின், JEE அட்வான்ஸ் இது மாதிரி இருக்கோ, இதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்காக இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் பேர் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். 2018 வரையும் வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி, இதுக்கு கீழே தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2019 பார்த்தோம்னா JEE மெயின், JEE அட்வான்ஸ் கண்டக்ட் பண்ணுற நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாமே எடுத்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம். இது வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா BSc கோர்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது யாருன்னு பார்த்தா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி தான் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது எதுக்கான எக்ஸாம்னு பார்த்தோம்னா டாப் லெவலில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க காலேஜஸ்க்கு நீங்கள் வந்து BSc கோர்சஸ், அதாவது BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான், சரிங்களா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்க ஒப்பீனியன் என்னென்னா அவங்க சமைக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் உங்கள் டெடிக்கேஷனோட ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். அதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிடிச்ச ஃபீல்டில் அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒன்லி சமைக்கிற வேலை அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா போதும் இந்த ஃபீல்டில், பொறுமை ப்ளஸ் டெடிக்கேஷன் ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவல் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் எப்பயுமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களுக்கு பெரிய லெவல் வேகன்சி வந்து காத்திருக்கு, சரிங்களா? இந்த எக்ஸாம் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம்னா டாப் லெவல் காலேஜில் போய் இந்த கோர்ஸ் படிக்கலாம். டாப் லெவல் காலேஜில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கேள்விக்குரியுமே இல்லை. டாப் லெவல் காலேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இப்போ எப்படி IIT இன்ஜினியரிங்லாம் பொறுத்தவரை IIT அப்படிங்கிறாங்க, அது மாதிரி இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு கவர்மெண்ட் டாப் லெவல் இன்ஸ்டியூட், இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வாங்க. இதுவே ஸ்டேட் லெவலில் இருந்தால் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, சரிங்களா? இந்த எக்ஸாமோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எவ்ரி இயர் ஜனவரியில் வந்து கால் ஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏப்ரலில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இதில் எத்தனை இன்ஸ்டியூட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 21 சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 24 பிரைவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, 25 ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஒரே ஒரு PSU கம்பெனி அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த எண்ணிக்கை வந்து இயர்லி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா 2017-18 வந்து பார்த்தோம்னா மொத்தமே வந்து ஒரு 8000 சீட் வேகன்சி தான் இருந்துச்சு. பட் 2020 பொறுத்தவரையும் அபோ முதல்ல ஒரு 11,000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் இப்போ பார்த்தோம்னா 12,000 மேலே இருக்குது. ஸோ இதுவோட வேகன்சி வந்து இயர்லி அதிகமாகிட்டே வருது. பட் அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க, ஒரு 40,000-30,000 இருக்குங்கிறாங்க. ஸோ 30,000-40,000 அதுலேயும் 10,000 வேகன்சி இருக்குன்னு, அதாவது 10,000 சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஓரளவு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா போதும், ஈஸியாக எக்ஸாம் எழுதி உள்ளே போயிடலாம். இதுக்கான காரணம் என்ன, கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா போதுமான விழிப்புணர்வு இல்லை நிறைய பேத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இதுக்கான இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இல்லை, அது கூட ஒரு காரணமாக சொல்லலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு பார்த்தா எக்ஸாம் மோட் வந்து இங்கிலீஷில் மட்டும்தாங்க இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 900, உங்கள் கேட்டகரி பொறுத்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதில் அபோவ் 60 மேலே காலேஜஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் +2 நீங்கள் படிச்சிருக்கணும், +2 இங்கிலீஷ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருக்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் ஏதாவது டாக்டர் மூலமா, 25 வயசுக்கு கீழே இருக்கும், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தா மதுரை, கோயம்புத்தூரில். கவுன்சிலிங் இது முடிச்சோடனே கவுன்சிலிங் எங்கே போய் அட்டன் பண்ணுறமா இருக்குன்னு பார்த்தா சென்னை, அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தா 200 கொஸ்டின், உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் தராங்க. எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தா ஆப்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், GK அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 60 கொஸ்டின், ஆப்டியூட் ஃபார் சர்வீஸ் செக்டர் இதுலேருந்து ஒரு 50 கொஸ்டின், டோட்டலாக உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து வருது. 3 ஹவர்ஸ் டெஸ்ட், ஆன்லைன்
டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுக்கான டாப் லெவல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் நான் பேர் சொல்கிறேன். இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பெங்களூர், இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பூபால், இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் புவனேஸ்வர், இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நியூ டெல்லி, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோவா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காந்திநகர், டாக்டர் அம்பேத்கர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சண்டிஸ்கரில் இருக்கிறது. இதில் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரிங்களா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ மூலமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணுற இந்த NCHM JEE எக்ஸாமை பற்றி உங்களுக்கு ஓரளவு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.